This video is sponsored by Oja. Anything can be delivered instantly within 2 hours in your city. Services available in Chennai, Coimbatore and Neyveli. பிரஸ் மீட் பார்ட் 2 இது. ஏன்னா ஏற்கனவே போன வருஷம் நாங்கள் வந்து இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்லாம் வச்சு இந்த படம் உண்மையிலே நல்லா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆரம்பித்தோம். பட் எஸ் தமிழ் சினிமாவில் நிறைய படங்களில் வந்து பிரச்சனை இருக்கிறது வந்து வெளியே தெரியாமல் போகும். இந்த படத்தில் கொஞ்சம் தாமதமான ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது. பட் மேக்ஸிமம் இப்போ நான் சிவா மனசில் சக்தி படம் நான் ஷூட் பண்ணும்போது கூட பார்த்துட்டிங்கன்னா 3 கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணியிருந்தோம். என்றென்றும் புன்னகை 4 கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணியிருந்தோம். நடுவில் ஈ படம் வந்து நடுவில் ஒரு 3 மந்த்ஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு. அது எங்களோட கம்பெனி படம் தான். பட் எல்லா இதுக்கும் ஒரு ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு ஹிச் வரும். ராம் படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 நாள் நாங்கள் ஷூட் பண்ணியிருந்தோம். ஆனால் ஒரு 1 இயர் 2 மந்த்ஸ் வெயிட் பண்ணுற லெவலுக்கு அந்த மாதிரி இதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய நடிகர்கள், அதாவது ப்ரொடியூசர் பையன் இல்லை, டைரக்டர் பையன் இல்லை, யாராக இருந்தாலும் ஒரு சினிமான்னு வந்துட்டால் அந்த எல்லாருக்கும் ஒரு சமமான ஒரு விஷயந்தான் சினிமா. ஸோ அதுக்கான பொறுமை, பேஷன்ஸ் அண்ட் பர்சிவரன்ஸ் இருக்கணும்னு தான் நான் எல்லா ஆக்டர்ஸ்கிட்டையும் கேட்டுக்கிறேன். அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், கீ படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையாக இருந்து இந்த விஷயங்களை நாங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கிறோம். நான் கூட இந்த படம் நடித்து முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டேன். என்ன இன்னும் படம் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம். பட் ப்ரொடியூசர் ஹேட் ஹிஸ் ஓன் இஷ்யூஸ். சைமல்டேனியஸாக 2-3 படம் ஆரம்பித்து அதில் ஸ்பீச்சஸ் நடக்கும். ஆஸ் அ ப்ரொடக்ஷன் என்னால் ரிலேட் பண்ண வைக்க முடியும். பட் மக்களுக்கு அது தெரியாது, அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஏன் வரல அப்படிங்கிறதான் இருக்கும். பட் இதெல்லா பிரச்சனைகளையும் தாண்டி இன்றைக்கி வந்து எல்லாம் இந்த இன்னமும் சிரிப்போடு இருக்கிறோம். சாதாரணமாக ஒரு படம் லேட் ஆகிடுச்சுனாலே இருக்கும், இது என்னடா ஏண்டா திரும்ப கூப்பிட்றீங்க ப்ரெஸ் மீட்டிங், ஏண்டா ஒரு பழைய மாவை திரும்ப ஏண்டா அரைக்க சொல்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு ஆக்டருக்கும் சரி, ஒரு டைரக்டருக்கும் சரி, எல்லாருக்குமே சரி வந்திருக்கும். பட் இன்ன வரைக்கும் இந்த படம் இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக நாங்கள் இன்னும் வந்து இந்த படங்களை வந்து இன்னும் ப்ரமோட் பண்ணுறோம், இது பண்ணுறோன்னா அதுக்கான ஒரு க்ளோஸ்னஸ் இருக்குது இந்த படத்தில். ஆக்சுவலி இந்த படம் தான் ஃபஸ்ட்டு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர், அதாவது இந்த டெக்னோ த்ரில்லர், அதாவது இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஃபஸ்ட்டு படமாக இருக்கணும்னு நினச்சி தான், அந்த மனப்பான்மையில் தான் இந்த படத்தை நாங்கள் லைக் முன் வந்தோம். ஆக்சுவலி பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரம் இருக்கிற எல்லா ப்ரொடியூசர்ஸும், இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா ப்ரொடியூசர்ஸ்கிட்டையும் நான் வந்து காலிஸ் அனுப்பிச்சேன் அந்த கதையை கேட்குறதுக்கு. ஸோ அப்போது அந்த டைமில் எல்லா ப்ரொடியூசர்ஸும் சொன்ன ஒரு விஷயம், இப்படிலாம் நடக்குமா, இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது, இது ரொம்ப டெக்னிக்கலாக இருக்குது, இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் டைரக்டர் காலிஸ் வந்து ஜிபி சொன்ன மாதிரி ஒரு மாக் ட்ரெய்லர் வச்சு, அது கார்ட்டூன்ஸை வச்சு, மற்ற ஸ்டாக் ஷாட்ஸை வச்சு இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து ஒரு மார்க் ஷாட் மாதிரி, இப்போ இருக்கிற டெக்னாலஜி அவரே எடிட் பண்ணி, அவரே வாய்ஸ் நோட் பண்ணி, அவரே அந்த டெக்னாலஜியை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக யூஸ் பண்ணி எங்ககிட்ட அதை ப்ரெசென்ட் பண்ணாங்க. என்கிட்ட நான் ப்ரெசென்ட் பண்ணோடனே, நான் மைக்கேல் ராய்பன் சார்கிட்ட நான் காட்டினோன்னே அவருக்கு ஏற்கனவே ஒரு படம் பண்ணுறத மாதிரி எனக்கு ஒரு டீல் இருந்தது. ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி ஒரு அட்வான்ஸ் வாங்கியிருந்தோம் வேறு ஒரு டைரக்டருக்கு படம் பண்ணுறது. பட் அது ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போய், அதனால் அவர் சொன்னார் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு கதை இருந்துச்சுன்னா எனக்கு அனுப்பிச்சி விடுங்கன்னு சொன்னதுதான். அப்போ தான் நான் காலிஸை வந்து ப்ரொடியூசர் சார்கிட்ட நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். சும்மா கதை மட்டும் சொல்லாமல் இந்த ப்ரெசன்டேஷனையும் சேர்த்து இது பண்ணுவேன். பார்த்த உடனே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இந்த படத்தை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஷூட் பண்ணியும் முடித்தோம். ஆக்சுவலி ஷூட்லாம் பண்ணி முடிச்சு படம்லாம் ரெடியாக இருந்தது. ரெடியானதுக்கப்புறம் திடீர்னு பார்த்துட்டா எங்களுக்கு ஒரு நம்ம இரும்பு திரைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. பூஜை போட்டிருந்தாங்க அப்போ தான். ஆக்சுவலி நாங்கள் படம்லாம் டப்பிங் போகிற ஸ்டேஜில் தான் இந்த மாதிரி இருந்துருந்தது. ஸோ அப்போவே ஆடியன்ஸ்லாம் இதே மாதிரி இன்னொரு படம் வருதே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இது இருந்தது. பட் இன்னும் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது, இன்றைக்கி கூட காலையிலேருந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இருக்கும்போது நிறைய பத்திரிகை நண்பர்கள் கேட்ட ஒரு விஷயம்னா, உங்களுக்கு இவ்வளோ லேட்டாகுது, ஒரு படம் அவுட்டேட்டடாக இருக்காதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க.
ஸோ அப்போது ஒரே ஒரு விஷயம் எனக்கு நான் பதில் கொடுத்தது என்னென்னா, இன்றைக்கி பொள்ளாச்சியில் நடந்த இஷ்யூஸ் முத கொண்டு சாதாரணமாக நான் பெரிய இஷ்யூஸ் பற்றிலாம் நான் பேசவே மாட்டேன், கொஞ்சம் அது இதாக இருக்கும். பட் இந்த இந்த படம் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த மாதிரி அவேர்னஸ் பற்றி ஒரு படம் எடுத்தோம். தமிழ் சினிமாவில் இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா மக்களுக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கணும்னு தான் நாங்கள் இந்த படத்தை நாங்கள் பண்ணோம். பட் அதுக்கப்புறம் படம் லேட்டாக நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது. இந்த ப்ளூ வேல் கேம் வந்தது, அப்புறம் இந்த லீக்ஸ் வந்தது, அப்புறம் நிறைய நிறைய அதுக்கப்புறம் தான் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லோரும் ரிலேட் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த படத்துக்கு. சரி, ஓகே, ஐ திங்க் அவங்க ஏதோ சொல்ல வராங்க, இது ரொம்ப ரிலேட்டபிலிட்டியாக இருக்குது. அண்ட் இந்த படம் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபிலிம் மட்டும் இல்லாமல், ஒரு த்ரில்லர் மட்டும் இல்லாமல், ஒரு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படம் இல்லாமல், ஒரு மென்டல் ஹெல்த், ஒரு உங்களோட இப்போ உடம்பு சரியில்லாமல் போகுது, கை கால் வலிக்குது, மூச்சு பிடிச்சிக்கிச்சு, அது இருக்குது, உடம்பு சரியில்லாமல் போகுது, ஃபீவர் இருக்குது, அந்த மாதிரி அது உடம்புல காட்டும். ஆனால் பிரெயின் கோஸ் த்ரூ ஒன் ஒரு மென்டல் ஹெல்த், அந்த மென்டல் ஹெல்த் வந்து எந்த லெவலுக்கு வந்து பாதிக்கப்படும் பிகாஸ் ஆஃப் யுவர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், பிகாஸ் ஆஃப் யுவர் இது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு அவேர்னஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு படமாக தான் இருந்தது. அண்டு அதில் என்டர்டெயின்மெண்ட், அதில் சாங்ஸ், அதில் நிறைய விஷயங்கள்லாம் போட்டு மக்களுக்கு வந்து ஒரு இலை சாப்பாடு மாதிரி அழகாக ப்ரெசென்ட் பண்ணி இந்த படத்தை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் இந்த படம் ரிலீஸ் பண்ணாலும் எல்லா விதத்துலேயும் மக்கள் ரிலேட் பண்ணுவாங்க. அண்ட் இது ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும், அண்ட் ஒரு மெசேஜ் சொல்கிற ஒரு படமாக இருக்கும். சாதாரணமாக கலாய்ப்பாங்க, சார் என்ன சார் நீங்கள் இந்த படத்தில் என்ன மெசேஜ் சொல்லியிருக்கீங்க சார், இந்த நாங்கள் சொல்லியிருக்கோம் அது செல்ஃபோன்லேயே அனுப்பிச்சிருக்கலாமே சார் அப்படின்னு சொல்லி கலாய்ப்பாங்க. பட் இந்த படம் செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கிறதுனால அது நீங்கள் உண்மையிலேயே தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் ஹவ் யுவர் டேட்டா இஸ் பீங் யூனோ ஹேக்ட், அண்ட் உங்களோட மனநிலையை எப்படி அது புரிஞ்சுக்கிறாங்க, அண்ட் உங்களுக்கே தெரியாத ஒரு பேரலல் வேர்ல்டு ஒன்று இருக்குது, அந்த பேரலல் வேர்ல்டில் என்ன நடக்குது அது வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கார் காலிஸ். அண்ட் இந்த படத்தில் எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட் தேங்க்ஸ் டு ஷெராஃபின். அண்ட் இந்த கதையெல்லாம் கேட்கும்போது அவர்லாம் அப்பா கிட்ட சொல்லி நான் கொஞ்சம் நல்லா என்கரேஜ் பண்ணார். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஆல் த வே. அண்ட் காலிஸ், நான் அப்புறம் வரேன் காலிஸ். நிக்கி இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறேன்னு சொன்ன உடனே, ஆக்சுவலி நிக்கி வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஷூட்டிங்லாம் போயிட்டோம். அதுக்கப்புறம் அவங்களுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், ஏன்னா அவங்களும் அவ்வளோ பிஸியாக இருந்தாங்க. ஸோ இந்த இன்ஸ்பிரேஷன் நான் ஏன் அவங்கள வந்து நான் சொன்னேன்னா, அதாவது மீட்டர் எப்படி போடுறதுங்க, பேக் டு பேக் படங்கள் நடிச்சிக்கிட்டே இருக்கணும், அவங்களே மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. அதாவது அவங்கக்கிட்ட என்ன தான் மேனேஜர் இருந்தாலும் அவங்களும் அந்த மேனேஜிங் வேலை பார்த்துக்கிட்டு, ஸோ படம் டைம் டு டைம் கரெக்டாக வைரல் ஆகிற மாதிரி ஒரு ஒரு படமும் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு என்ன, நம்ம என்னடா வருஷத்துக்கு ஒரு ஒரு படம் தான் நடிச்சிட்டு இருக்கிறோம், நிக்கியை பார் எவ்வளோ படம் நடிச்சிட்டு இருக்கிறாங்க, நம்ம அவங்கள இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு அதனால தான் இந்த ஒரு 4-5 படம் பண்ணிட்டு இந்த வருஷத்தில். ஸோ போன வருஷம் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு இருந்தோம். தேங்க்ஸ் நிக்கி ஃபார் தட். நிச்சயமாக பல ஹெட்லைன்ஸில் வரும் இது. அண்ட் அபி, ஆக்சுவலி தேர் வாஸ் அனதர் சினிமாட்டோகிராஃபர் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணியிருந்தோம், பட் அதே மாதிரி இந்த கொஞ்சம் படங்கள் லேட் ஆகிறதுனால கொஞ்சம் ஏதோ நிறைய ப்ராப்ளம்ஸ்னால நிக்கியோட டேட்ஸ்னால, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் அமையாமல் போகிறதுனால கொஞ்சம் அவரும் வேறு படத்துக்கு போகிற மாதிரி ஒரு இது இருந்தது. ஸோ அவர் வேறு படத்துக்கு ரிலீவ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 80% ஆஃப் த ஃபிலிம் வந்து எனக்கு அபிநந்தன் வந்து இந்த படத்தை வந்து ஷூட் பண்ணி கொடுத்துருந்தாரு. நான் ஏற்கனவே நான் அவர் கூட கவலை வேண்டாம் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அண்ட் ஐ மீன் கவலை வேண்டாம் வந்து இட் வாஸ் இஸ் ஃபஸ்ட் ஃபிலிம் இன் தமிழ். பட் அதுக்கு முன்னாடி ரௌத்ரம் சரி, கோ சரி, நிறைய படங்களில் அவர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இருந்த ஒரு சினிமாக்கான ஒரு நல்ல ஒரு ஆர்வம் உள்ள ஒரு ஒரு இளைஞன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் யூத்தான இது அபியும் சரி காலிஸும் சரி, இவங்க ரெண்டு பேரும் நம்ம மீட் பண்ண வச்சு காலிஸோட ஐடியாவை வந்து லைக் யூனோ வித் அபீஸ் ஐடியாஸோட மேரேஜ் பண்ணால் என்னவா வரும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஸோ இட் வாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் அ குட் கேம்பிள்னு நான் சொல்லலாம். அந்த நான் என்ன நினச்சேனோ அதை விட 200% பெட்டராக வந்திருக்கு ஃபிலிம். ஸோ காலிஸ்க்கும் அபிக்கும் இந்த கிரெடிட் போகும் இந்த படம் இன்றைக்கி. நாங்கள்லாம் நல்லா இருக்கிறோம், ஸ்டைலிஷாக இருக்கிறோம் அப்படின்னா
தரோலி கோஸ் வித் ஒரு டைரக்டரும் ஒரு ப்ரொடியூசர், ஐ மீன் ஒரு டைரக்டரும் சினிமாடோகிராஃபர் தான் ஃபஸ்ட்டு அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க அப்படி இருந்ததுனால தான் இந்த படம் இந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் தேங்க்ஸ் அபி, தேங்க்ஸ் ஃபார் கூப்பிட்ட உடனே டக்குன்னு டேட்ஸ் எல்லாம் ஒதுக்கி விட்டு வந்ததுக்கு. அண்ட் இட் வாஸ் அ கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன், எங்களுக்கு வி டென்ட் ஹாவ் எனி அதர் ஆப்ஷன் ஆல்சோ. அண்ட் ஜிபி வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஃபஹத் ஃபாசிலில் தான் கேட்டிருந்தோம், அந்த ரோல் வந்து ஃபஹத் ஃபாசில் மாதிரி ஒருத்தர் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்போது காலி சார் சொன்னார், சார் ஒருத்தர் வந்து சிவகார்த்திகேயன் ஸ்பேஸில் பயங்கரமாக கலக்கின்னு இருக்கார் சார், இதில் நம்ம மலையாளத்தில் ஃபுல்லாக கேர்ள்ஸ் ஃபேனு அது இதெல்லாம் ஃபுல்லாக, அவரோட ஃபேஸ்புக் போஸ்ட்டில் பார்த்தாலே ஒரே கேர்ள்ஸ் காலேஜ் தான் போவார், பாய்ஸ் காலேஜ் கூட போக மாட்டார். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவர், ஸோ இவர் மாதிரி ஒருத்தர் வந்து கொஞ்சம் தாடிலாம் வச்சு கொஞ்சம் நான் சொன்னேன், அப்பா கரெக்டாக டைலாக்லாம் பேசிடுவார், அப்பா இந்த ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கே பயங்கரமாக இருக்கே இந்த மாதிரிலாம் பர்ஃபார்ம்லாம் பண்ணிவிடுவார், சார் நீங்கள் கவலையப்படாதீங்க வாங்க பின்றார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் அந்த கொஞ்சம் நிறைய ஷூட்ஸ்லாம் கொஞ்சம் இனிஷியல் அவரோட இன்ட்ரடக்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட், ஏன்னா ஒரு ஒரு ப்ரோட்டகனிஸ்ட் வந்து வீக் ஆகணும்னா அது ஆன்டகனிஸ்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அந்த ஆன்டகனிஸ்ட் இஸ் பின் வெரி ஸ்ட்ராங் இன் ஆர் ஃபிலிம். ஸோ அந்த ஆன்டகனிஸ்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் இந்த ஃபிலிம் ஒர்க் ஆகுது எங்களுக்கு. ஹீரோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் லவ் பண்ணின்னு சுற்றின்னு சாக்லேட் சாப்பிட்டுக்கின்னு கடலையை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி தான் இருப்பார். ஸோ இதில் இந்த படத்தில் ஒரு வைரஸ்லாம் அவர் கிரியேட் பண்ணுறாரு, பாஷா வைரஸ்ன்னு சொல்லி. அந்த பாஷா வைரஸை என்ன பண்ணோன்னா பொண்ணுங்களோட செல்ஃபோன்ஸில் போயிட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு இவர் வந்து ஃபுல்லாக அந்த பிளே பாய்ஸ் வேலைலாம் பார்ப்பார். இதெல்லாம் காலிஸ் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸோடு பண்ணியிருக்கார், இதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காருன்னு தான் தெரில. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படத்தில் வரும்போது அந்த கிளைமேக்ஸில் டுவர்ட்ஸில் ஒரு டைலாக் பேசும்போது அப்புறம் அந்த பாஷா வைரஸ் அப்படி இதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எலிவேட் ஆகிருக்கு படத்துக்கு. தேங்க்ஸ் ஜிபி, தேங்க்ஸ் அலாட். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், விஷால் பற்றியும் பேசணும். விஷால் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு, செம்மையாக அந்த எலிவேஷன்லாம் சூப்பராக கொடுத்துருக்காரு. ஆஸ் அ மியூசிக் டைரக்டர், ஆஸ் அன் ஆக்டர் எனக்கும் ரொம்ப இதாக கொடுத்துருக்காரு. அனிகா சோட்டியும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில், அவங்களும் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்ணுறாங்க. கிளாமர் ரோலும் சரி, அதே மாதிரி ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டராக பண்ணுறாங்க, கதைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேரக்டராக பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், காலிஸ். காலிஸும் நானும் ஒரு 5 வருஷமாக இந்த படத்தை பற்றி பேசிகிட்ருக்குறோம். எல்லா ப்ரொடியூசர்ஸும் கேட்ட ஒரு கதை இது, எல்லா ப்ரொடியூசர்ஸ்கிட்டையும் எப்படி ஃபஸ்ட் டைம் கதை சொல்கிற மாதிரியே போய் காலி சொல்லியிருக்காரு. அண்ட் மோஸ்ட் பாசிட்டிவ் பர்சன். அண்ட் இன்னைக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாரை விட எங்களுக்கெல்லாம் இந்த படம் ரிலீஸ் ஆகிறத விட காலிஸ்க்கு இந்த படம் ரிலீஸ் ஆகணும், ஏன்னா இஸ் அ நியூ கை, ஒரு டெபியூ டைரக்டர். ஒரு டெபியூ டைரக்டருக்கு நம்ம எல்லாம் சேர்த்து வி ஷுட் சப்போர்ட் ஹிம். அண்ட் இந்த மாதிரி யங் டேலண்ட்ஸ் உள்ளே வரும்போது தான் நியூ தாட்ஸும் உள்ளே வரும், நியூ தாட்ஸ் உள்ளே வரும்போது இன்னும் பெட்டர் பிஸ்னஸ் வரும், பெட்டர் பிஸ்னஸ் வரதுனால பெட்டர் ரெவென்யூ வரும், பெட்டர் ரெவென்யூ வரதுனால இன்னும் பெட்டர் ஃபிலிம்ஸ் பண்ணக்கூடிய இது வரும், பெட்டர் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது இன்னும் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், நிறைய டேலண்ட்ஸ் எங்களை மாதிரி டேலண்ட்ஸும் வெளியே வரும். ஸோ இட்ஸ் அ லூப் ஆஃப் ஒர்க். அந்த லூப் ஆஃப் ஒர்க்கை வந்து ஃபஸ்ட்டு புள்ளியார் சொல்லி போடுற லைக் டெக்னீஷியன் இஸ் த டைரக்டர், ஈஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப். நிறைய காம்ப்ளிகேட்டடான சீன்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவரோட வயசுக்கு ஏற்ற மாதிரி ஹேண்டில் பண்ணி, அண்ட் இன்றைக்கி இப்போ ஈவன் ஆடியோ லான்ச்சில் கூட அவங்க அம்மாலாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க, பையன் தூங்குறதே இல்லை இந்த மாதிரி இது பண்ணுறதே இல்லை. அது நல்லா தெரியும், ஒரு அம்மாவோட வலி நிச்சயமாக நமக்கு தெரியும், ஏன்னா நம்ம ஷூட்டிங் போயிட்டு வருவோம், வந்தவுடனே பையன் தூங்காமல் வேலை பார்த்துட்ருக்கிறான், இது பண்ணிகிட்ருக்கிறான், 5 வருஷமாக ஒரே ரூமில் இருக்கிறான், வெளியவே வரல, ஒன்லி இந்த படத்தை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது நமக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இது இருக்குது. ஏன்னா ஆஸ் அன் ஆக்டர் நான் வந்து ஓகே நான் ஒரு 6 மாதம் ட்ராவல் பண்ண முடியும், 8 மாதம் ட்ராவல் பண்ண முடியும், ஒரு வருஷம் ட்ராவல் பண்ண முடியும், பட் அதுக்கு மேலே ஆஸ் அன் ஆக்டர் எனக்கும் வயசாகுது, ஈவன் என்னோடய ப்ரைம் ஏஜ் இட் கோஸ் ஆஃப். ஸோ அந்த ப்ரைம் ஏஜை வந்து நான் அதை யூட்டிலைஸ் பண்ணோம். அண்ட் அதே மாதிரி ஆஸ் அ டைரக்டர் அவரோட ப்ரைம் ஏஜில் அந்த படங்கள் கொடுத்தா தான் அது பெட்டர் குவாலிட்டியில் வரும். ஸோ ரொம்ப பொறுமையாக இருந்து ஹெட் ஸ்ட்ராங்காக இருந்து இந்த படத்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு எங்களை எல்லாரையும் மீறி இந்த படத்தில் நான் தான் ப்ரொடியூசருக்கு அப்புறம் நான் தான் எல்டஸ்ட்னு நினைக்கிறேன். அதில் இருக்கிறதுலே யங்கஸ்ட் எனக்கு தெரிஞ்சு காலிஸ் தான். அந்த ஒரு ஒரு பெரியவராக இருந்து ஒரு ஒரு மெச்சூர்டான ஒரு
ஒரு டேரக்டர், ஒரு மெச்சூர் டேரக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி. எனி டைம் நானே கொஞ்சம் நெகட்டிவாக பேசினா கூட அவரும் இல்லை சார் பரவாயில்ல சார் அது பாசிட்டிவாக பண்ணிக்கலாம் சார், எல்லாத்தையும் பாசிட்டிவாக பார்த்து ஒரு இன்ஸ்பைரிங், ட்ரூலி இன்ஸ்பைரிங்காக இருந்த ஒரு நபர் தான் காலிஸ். ஸோ ஐம் ஷுர் இந்த படம் உண்மையிலே ஒரு எல்லாரும் சேர்ந்து உண்மையாக உழைச்சிருக்கிறோம். ஸோ நிச்சயமாக கொஞ்சம் பெரிய ஒரு வாட்டர் ஃபாலுக்கு மாதிரில ஒரு சின்ன ஒரு அடப்பு இருக்கும், அதை எடுத்து விட்டா இந்த ஏப்ரல் 12th மேலே அந்த அடப்பு போயிடும். ஸோ நிச்சயமாக ஒரு ஒரு அருவி மாதிரி கொட்டும் அண்ட் உங்களுக்கு ஒர்க்கும் அந்த லெவலுக்கும் வரும். அண்ட் ப்ளீஸ் லுக் அவுட் ஃபார் காலிஸ், இஸ் அ வெரி டேலண்டட் பர்சன், டேலண்டட் டைரக்டர், நாட் ஓன்லி ஃபார் ஹிஸ் பேஷன்ஸ் ஆல்சோ ஃபார் ஹிஸ் சென்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் சினிமா. அண்ட் இந்த மாதிரி பேஷனட்டாக இருக்கிறவங்கள நம்ம நிச்சயமாக சப்போர்ட் பண்ணோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் யாரையும் விட்டேனா, வேறு எதுவும் இல்லை, எல்லோரையும் பற்றி சொல். ஆர்ஜே பாலாஜி பற்றி சொல்லணும். ஆர்ஜே பாலாஜி இந்த கதையை கேட்ட உடனே அவர் ஒரு 4 கேரக்டர்கிட்ட பேசுகிறாரு, அதாவது அவர் ரோல் தவிர்த்து அது இல்லாமல் நான் இந்த ஹீரோயின் கிட்ட பேசிட்டா, அந்த ஹீரோயின் கிட்ட பேசிட்டா, நான் வந்து இந்த மலையாளம் ரோலை வந்து நான் தெலுங்குலேருந்து ஒருத்தர்கிட்ட நான் பேசுகிறேன். ஸோ அவர் ஒரு இன்வால்மெண்ட்டோட நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தார். பட் அதுக்கப்புறம் கவலை வேண்டாமுக்கு அப்புறம் அந்த படம் பண்ணோம், ஒரு எந்தோட பியூட்டிஃபுல்லாக பண்ணி. ஆனால் அது இதுலேயும் 2-3 கெட்டப்பில் வருவார் வேறு வேறு படங்கள்லாம் போயிட்டு, பட் அதையும் மேனேஜ் பண்ணி கரெக்டாக டேட்ஸ்லாம் அமைச்சு ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு பர்சனாக இருந்து, இந்த கதையில் எங்கெங்கே நம்ம க்வெஸ்சன் இருக்கோ அது அவர் மாதிரி தான் கேள்வி நிறையா கேட்குறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குற ஒரு ஒரு ஆளாக நம்ம கொடுத்துருக்கோம். இந்த படத்தில் என்டர்டெய்னிங்கான ஒரு காமெடியனாக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ட்ரூ ஃப்ரெண்டாக எப்படி ஒரு படத்தில் இருப்பாங்களோ உண்மையிலே ஒருத்தங்களுக்கு அந்த மாதிரி இருந்திருக்காங்க. ராஜேந்திர பிரசாத் சார் அவர் 30 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் தமிழ் சினிமாவில் நடிக்கிறாரு, அப்பாவாக நடிச்சிருக்காரு, பிச்சு இது பண்ணியிருக்காரு, அதாவது ஒரு 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 கேரக்டர் ரோல் வந்து மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு இது இந்த லெவலுக்கு பண்ண முடியும், ஓகே ஒரு அப்பா என்னப்பா தம்பி அப்படிங்கிற மாதிரி இருக்கும், பட் இதில் காமெடியாக பிச்சு சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் அவருக்கு ஒரு எமோஷன் வரும்போது அந்த படத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹெல்ப் ஆகுது. சுஹாஸ்னி மேடம் சொல்லவே வேணாம், அவங்களும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட எடிட்டர் நாகூர் எடிட்டர் அவருக்கும் என்னோட நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய இன்ட்ரிகேட் கட்ஸு டே அண்ட் நைட் உட்காந்து காலிஸும் சேர்ந்து நாகூரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஐ விஷ் ஆல் சக்சஸ் டு திஸ் டீம் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் ஃபிலிம். தேங்க் யூ ஸோ மச். Behind Words TV, the biggest Indian online media group on YouTube. Subscribe now to join our 3 million family. மொத்த Behind Words டீமுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். This video is sponsored by Oja. Anything can be delivered instantly within 2 hours in your city. Services available in Chennai, Coimbatore and Neyveli.